வணக்கம், இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. அனைத்துலக நாணய நிதியம் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடன் செய்து கொண்ட டீல் காரணமாக நட்டத்தில் இயங்கும் ஸ்ரீலங்காவின் நிறுவனங்களை வெளிநாடுகளுக்கு கொடுக்கும் டீலுக்குரிய எதிர்வினைகள் வெளிப்படுகின்றன. அந்த வகையில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துக்கு சொந்தமான பங்குகளை விற்பனை செய்யும் திட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதன் சுயாதீன ஊழியர் சங்கம் தனது தரப்பில் ஒரு உண்ணாநிலை போராட்டத்தை ஆரம்பித்துள்ளது. ஸ்ரீலங்காவுக்கான இந்தியாவின் முதன்மை ராஜதந்திரி கோபால் பாக்லே, இந்தியாவின் மிகப்பெரிய எண்ணெய் நிறுவனத்தின் இயக்குநரான ஸ்ரீகாந்த் மகாதேவ் வைத்தியாவுடன் திருமலையில் கடந்த வார இறுதியில் பிரசன்னப்பட்டதுடன் கொழும்பில் ஸ்ரீலங்கா அரசு தலைவர் ரணில் விக்ரமசிங்கவின் முன்னிலையில் 500 சூரிய மின் அடுப்புகளை அன்பளிப்பாக வழங்கிய நிலையில் இந்த நகரங்கள் யாவும் இலங்கையின் சக்தி வளத்துறையில் இந்தியா எதிர்காலத்தில் ஆழமாக கால் வைக்கப் போவதற்குரிய கட்டியங்களை கூறியுள்ளது. இவ்வாறான கட்டியங்கூறல்களுக்கு மறுபுறத்தே வெளிநாடுகளுக்கு இலங்கை நிறுவனங்களை தாரைவாக்கும் நகர்வுகளுக்கு எதிரான போராட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய 600 எரிபொருள் நிரப்பு நிலையங்களை இந்தியா உட்பட்ட வெளிநாடுகளிடம் கையளிப்பது இந்த ஆண்டுக்குரிய மிகப்பெரிய மோசடி எனவும் தேச துரோக நகர்வு எனவும் பெட்ரோலிய கூட்டுத்தாபன சுயாதீன ஊழியர் சங்கம் கண்டனம் தெரிவிக்கின்றது. அத்துடன் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தை காப்பாற்றுவதற்கு அனைத்து பெட்ரோலியத்துறை தொழிலாளர்களும் ஒன்றுபட வேண்டும் எனவும் அந்த சங்கம் அழைப்பு விடுத்துள்ளது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மட்டுமல்ல, இனிமேல் இலங்கையின் சில அரசாங்க நிறுவனங்கள் விற்பனை செய்யப்படும் நகர்வுகளை எதிர்பார்த்துக் கொள்ளலாம். இந்த விடயத்தை ஏற்கனவே ரணில் விக்ரமசிங்கே கடந்த வாரம் நாடாளுமன்றத்திலேயே சொல்லிவிட்டார். இதனால் இனிமேல் இவ்வாறு வரக்கூடிய செய்திகள் ஆச்சரியத்துக்குரியவை அல்ல. அதேபோல இவ்வாறான நகர்வுகளை எதிர்க்கும் போராட்டம் குறித்த செய்திகளும் ஆச்சரியத்துக்குரியவை அல்ல. இப்போது இந்த விடயத்தில் தொழிற்சங்க போராட்டங்கள் வீரியமாக இடம்பெற்றால் அதனை மையப்படுத்தி சர்வதேச நாணயத்துக்குரிய நிபந்தனைகளை அரசாங்கம் மீறிக்கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருந்தாலும் கடந்த காலத்தை போல இந்த முறை அனைத்துலக நாணய நிதியத்தை பேய்காட்ட முடியாதென ரணில் ஏற்கனவே கராரான ஒரு செய்தியை விடுத்திருப்பதையும் அவதானிக்க வேண்டும். ஆனால் நாணய நிதியத்திலும் இதுவரை 17 முறை கையேந்திய கொழும்பு அதிகார மையம் அதில் 9 முறை நாணய நிதியத்துக்கு அப்போது வழங்கிய உடன்பாடுகளை இடைநிறுத்தி கொண்ட நகரமும் இங்கு நினைவூட்டப்பட வேண்டும். இவ்வாறாக தாம் பேய் காட்டிக் கொண்டாலும் இலங்கையின் கேந்திர அமைவிடம் காரணமாக மேற்குலகம் தமக்கு சில சாதகங்களை காட்டக்கூடும் என கொழும்பு அதிகார மையம் அவ்வப்போது நினைப்பது வழக்கம். நாணய நிதியத்தை சூட்சுமமாக இயக்கும் அமெரிக்காவை பொறுத்தவரை தனக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாடுகளுக்குரிய கடனை நாணய நிதியத்தை கொண்டு அங்கீகரித்து கொள்ளும். இதனால்தான் போரில் ஈடுபடும் நாடு ஒன்றுக்கு கடன் கொடுப்பதில்லை என்ற நாணய நிதியத்தின் நியமம் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் மாற்றப்பட்டு உக்ரைனுக்கு 15.6 பில்லியன் கடனை நாணய நிதியம் அங்கீகரித்துள்ளது. ஆனால் இலங்கையில் 3 பில்லியன் டாலர்களை வழங்கும் விடயத்தில் அமெரிக்காவின் சூட்சும விசை இயங்கியதால் இந்த கடன் இழுத்தடிக்கப்பட்டு இறுதியில் வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலைமை ரணிலுக்கு கிடைத்த வெற்றியாக நோக்கப்பட்டாலும் பொருளாதாரத்தை மீண்டும் கட்டியெழுப்பும் மறுக்கும் எதிர்கட்சிகளின் நிலைப்பாடும் உள்நாட்டில் இனிவரும் நாட்களில் எழக்கூடிய வேலை நிறுத்தங்கள் மற்றும் எதிர்ப்புகளும் ரணிலின் ஆட்டத்தில் முக்கிய பங்கை வகிக்கப் போவதை மறக்க முடியாது. இந்த நிலையில் இவ்வாறான நகர்வுகளுக்கப்பால் தமிழர் தாயகத்தின் மீதான பௌத்த வியாபகமாக கச்சதீவு புத்தரின் அதிர்வுகள் ஓய முன்னர் வவனியா வெடுக்கினாரிமலை ஆதி லிங்கேஸ்வரருக்குரிய பௌத்த கண்டம் தொடர்கின்றது. வெடுக்கினாரிமலை ஆதி லிங்கேஸ்வரரின் பூர்வீக இடத்தை பௌத்த இடமாக காட்டும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் நகர்வுகளின் அடிப்படையில் கூகுள் வரைபடத்திலும் அந்த இடம் வட்டமென பர்வத விகாரையவாக சித்தரிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது வட்ட வடிவான பாறை விகாரை உள்ள இடம் என கூறப்படுகின்றது. இவ்வாறாக வெடுக்கினாரிமலையில் வட்டமென பர்வத விகாரை வந்துவிட்டதால் அங்கு குடிகொண்டு ஆதிலிங்கேஸ்வரர் இப்போது அங்கிருந்து அகற்றப்பட்டிருக்கின்றார். மலை உச்சியில் வைக்கப்பட்டிருந்த சிவலிங்கம் அகற்றப்பட்டு புதரொன்றுக்குள் தூக்கி வீசப்பட்டிருக்கின்றது. அதேபோல ஏனைய விக்கிரகங்களும் அகற்றப்பட்டுள்ளன. இந்த நகர்வுகளுக்கு பின்னால் ஸ்ரீலங்காவின் தொல்பொருள் திணைக்களம் இருப்பதான ஐயங்கள் உள்ளன. வெடுக்கினாரிமலை விடயத்தில் தமது தொல்பொருட்களை சேதப்படுத்திய குற்றச்சாட்டில் ஸ்ரீலங்காவின் தொல்பொருள் திணைக்களம் ஆலயத்தின் நிர்வாகத்தை ஸ்ரீலங்கா காவல்துறையின் தடுப்பு காவலில் வைத்ததும் அதனை நீதிமன்றத்துக்கு இழுத்ததும் கடந்த 2021 இடம்பெற்ற நகர்வுகள். இப்போது வெடுக்கினாரி ஆதிலிங்கேஸ்வரரின் பிரதான விக்கிரகம் அகழ்ந்து எடுக்கப்பட்டு வீசப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நேற்றும் இன்றும் இந்த விடயம் தமிழர் தரப்பில் எதிர்வினைகளை தோற்றுவித்திருந்தது. நேற்றும் போராட்டங்கள் இடம்பெற்றன. இன்றும் யாழ் பல்கலைக்கழகம் ஒன்றில் கண்டன போராட்டங்கள் வெளிப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள். அடுத்து ஐரோப்பிய நிலவரங்களை நோக்கினால் ஜெர்மனியின் 2 பெரிய தொழிற்சங்கங்கள் இன்று பணி புறக்கணிப்பை முன்னகர்த்தி செல்வதால் நாட்டின் போக்குவரத்து வலையமைப்பு இன்று முடங்கியிருந்தது.
வேதன ஊதிய உயர்வு கோரிக்கையுடன் விமான நிலையங்கள், துறைமுகங்கள், தொடருந்து துறை மற்றும் பேருந்து துறை உட்பட்ட போக்குவரத்து ஊழியர்களின் வேலைநிறுத்தம் தொடர்வதால் பல தசாப்த காலத்துக்கு பின்னர் ஜெர்மனி மிகப்பெரிய பணி புறக்கணிப்பு போராட்டத்தை இன்று எதிர்கொண்டுள்ளது. ஜெர்மனியின் தேசிய தொடருந்து வலையமைப்பான டுச்சமானின் தொடருந்து சேவைகள் கடுமையாக இன்று பாதிக்கப்பட்டுள்ளன. நாட்டின் இரண்டு பெரிய விமான நிலையங்களான மூனிச் மற்றும் பிராங்க்போர்ட் விமான நிலையங்களும் பாதிப்பை சந்தித்துள்ளன. ஆயிரக்கணக்கான விமான சேவைகள் மீளெடுக்கப்பட்டுள்ளன. ஜெர்மனியில் ஊதிய அதிகரிப்பு தொடர்பான கோரிக்கையுடன் வேலை நிறுத்தங்கள் செய்யப்படுவது அரிதானது. ஆனால் இன்று இந்த விடயத்தில் நாட்டின் இரண்டு பெரிய தொழிற்சங்கங்கள் ஒன்றிணைந்துள்ளன. இதேபோல அயல் நாடான பிரான்சிலும் இன்று பணிப்புறக்கணிப்பு பல துறைகளில் தொடர்ந்துள்ள நிலையில் நாளை செவ்வாய்க்கிழமை மீண்டும் தேசிய அளவில் போராட்டங்கள் இடம்பெற உள்ளன. இது இந்த ஆண்டுக்குரிய 10வது தேசிய போராட்டமாகும். பிரான்ஸ் அரசாங்கத்தின் ஓய்வூதிய சீர்திருத்தத்துக்கான தீர்க்கமான புதிய வாரம் கடக்கும் நிலையில் இன்று நண்பகல் அரச தலைவர் இமானுவேல் மெக்ரானும் பிரதமர் எலிசபெத் போனும் சந்தித்து பேசியுள்ளனர். இந்த சந்திப்பின் போது நாடாளுமன்ற குழுக்களின் தலைவர்கள், பிரதான கட்சிகளின் தலைவர்கள், அரசாங்க தரப்பு உறுப்பினர்களும் கலந்து கொண்டுள்ளனர். பிரதமர் மேற்கொள்ள உள்ள ஓய்வூதிய சீர்திருத்தம் தொடர்பான ஒரு திட்டம் இன்று அரச தலைவரிடம் கையளிக்கப்பட்டதாக தெரிகின்றது. கடந்த வாரம் நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய பிரெஞ்சு அரச தலைவர் இந்த விடயத்தை பிரதமர் கையாள்வார் என கூறிய நிலையில் இன்று அவருக்கும் பிரதமருக்கும் இடையில் இந்த சந்திப்பு இடம்பெற்ற போதிலும் நாட்டில் போராட்டங்கள் தீவிரமடைந்துள்ளதால் இந்த விடயம் எவ்வாறு நகர்த்தப்பட போகின்றது என்பது மிகப்பெரிய இழுபறிக்குரிய ஒரு வினாவாகவே உள்ளது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.